காய்களை எல்லோரும் போனாக்கோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, இந்தியன் டூ படத்தை வந்து கமலஹாசன் வந்து நடித்து வந்து மணிரத்னம் இயக்கியிருக்காரு. இப்போ அந்த படத்தினுடைய வேலை ஷூட்டிங்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த படத்தை வந்து இயக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரிஷாவை போடலாமா? திரிஷாவும் கமலஹாசன் ஏற்கனவே நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா மன்மத அன்புங்கிற படம் வந்து ஊற்றிக்கிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து வெற்றி பெறலை. இப்போ வந்து நயன்தாராவே போடலாம் அப்படி ரெட் ஜெயண்ட் மூவி வந்து சொல்கிறாங்களா. ஆனால் வந்து மணிரத்னம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை திரிஷா முன்ன மாதிரி இப்போ கிடையாது, இப்போ பொன்னியின் செல்வன் குந்தவை கேரக்டர் நடித்ததுனால மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி பார்க்குற ஹீரோயினாக ஆகிட்டாங்க, அதனால் வந்து திரிஷாவை போடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நயன்தாராவை போடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஹீரோயின் யாரை போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரிஷாவே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து திரிஷாவை போடுறதுக்கு ராசியில்லாத நடிகை அப்படி என்ன, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் கூட நடித்த படம் ஓடலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரை போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த படம் கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா யாரை போடலாம் அப்படின்ட்டு வந்து முடிவாகும். இப்போ திரிஷாவா நயன்தாரா இவங்க ரெண்டு பேரில் யார் அப்படின்னு தெரியல, இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடிவு வந்து தெரிஞ்சிடும். திரிஷா இல்லைன்னா நயன்தாரா, நயன்தாரா இல்லைன்னா திரிஷா. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.